Hello friends, welcome to Sai Computer. இன்னைக்கு இந்த ஏசர் லேப்டாப்பில் ஓஎஸ் பூட் ஆகி உள்ளே போகாமல் அப்படியே நிற்கிதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது லேப்டாப் ஆன் ஆனதுக்கப்புறம் அந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து டிக் டிக்னு ஒரு சவுண்டு வந்து கேட்குது. ஸோ வந்து அது என்ன டிக் டிக்னு சவுண்டு கேட்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட சவுண்டு தான் கேட்குது. ஸோ வந்து ஹார்ட் டிஸ்க்கு ப்ராப்ளமாக இருக்கனால இது வந்து இந்த ஓஎஸ்குள்ளே போகாமல் அப்படியே நிற்கிது. ஸோ வந்து அந்த டிக் டிக்னு ஏன் அந்த சவுண்டு வருது, அது எதனால் அந்த ப்ராப்ளம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே இது இப்போ லேப்டாப்புக்குள்ளே இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இப்போ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கு என்ன கம்ப்ளைண்ட்டு, ஏன் டிக் டிக்னு சவுண்டு கேட்குது அப்படின்றத நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க்கை கலட்டி பார்க்கலாம். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கை அந்த எக்ஸ்டர்னல் கேஸில் கனெக்ட் பண்ணி இப்போ அதை ரன் பண்ண விடுவோம். ரன் பண்ண விட்டால் உங்களுக்கு எப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த டிஸ்க்கு எப்படி ரன் ஆகுது, எப்படி இது ரீட் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு இப்போது கனெக்ட் பண்ணியாச்சு, ஒரு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இந்த ஹார்ட் டிஸ்கில் இப்போ கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் ரீடர் பார்த்தீங்கன்னா ரீடர் போயிடுச்சு. இந்த ஹார்ட் டிஸ்க் ரீடர் போனனால தான் இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கு எடுக்கலை. ஸோ இதனால தான் இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து டிக் டிக் டிக்னு இந்த சவுண்டு வந்து கேட்குறது வந்து இதனால தான். ஸோ இப்படி இருந்தால் ஹார்ட் டிஸ்க்கு டிடெக்ட் ஆகாது. அந்த ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகாமல் இருக்கனால தான் உங்களுக்கு இந்த ஓஎஸ்க்குள்ளே போகாமல் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்க்கு மாற்றிக்கிறது தான் நல்லது. இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உள்ள அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்க்கை பார்க்கலாம். நீங்கள் டிஸ்க்கு குட்டி டிவிடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த டிஸ்க்கு. ஸோ இந்த டிஸ்கில் தான் இது நீங்கள் பண்ணுற ஸ்டோரேஜு, இந்த ஓஎஸ்லேருந்து எல்லா ஸ்டோரேஜ் எல்லாமே உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து
இந்த குட்டியாக இருக்கிற அந்த டிவிடி கேஸ் மாதிரி இருக்கிற அந்த டிஸ்கில் தான் போய் எல்லாமே சேவ் ஆகுது. ஸோ வந்து இதுதான் டிஸ்க் ரீடரு. இந்த டிஸ்க் ரீடர் தான் வந்து உங்களுக்கு அதை ரீட் பண்ணி உங்களுக்கு இதை வெளியே காட்டுறதே. ஸோ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வேமா சுற்றுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து ரொம்ப வேமா சுற்றுது. ஸோ வந்து ஹார்ட் டிஸ்க்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிக் டிக்னு சவுண்டு கேட்டுச்சுனாலே உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து ப்ராப்ளமாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கை சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததில் இந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி ரன் ஆகுது, இதோட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துருப்பீங்க. ஒரு ஹார்ட் டிஸ்க் எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் இன்னொரு கம்பெனியோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.